வணக்கம், நான் உங்கள் மணிமேகலை, மேகலா ஃபேஷன் டிசைனர். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆரி எம்ப்ராய்டரி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த புடவைக்கு வந்து எப்படி ஆரி எம்ப்ராய்டரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த டபுள் லைனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து லோட் போட்டிருக்கேன், சாட்டின் ஸ்டிச் மாதிரி இருக்கிறது லோட் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பீட் வச்சுருக்கேன், ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீட் வச்சுட்டு நம்பர் 5 பீடும் வச்சுருக்கேன் நான். இது காப்பர் பீடு வச்சுருக்கேன், இது கிளாஸ் பீடு வந்து இது ரெண்டு லைன் வச்சுருக்கேன். இது சும்மா பேசிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து எடுக்கலை போடுறது. இப்போ வந்து நான் லோட் போடுறேன். ப்ளூ கலரில் லோட் போடுறேன் நான். ரொம்ப லைட்டாக இருக்கு கிளாத்து, கொஞ்சம் இதாகுது. இந்த பிளவுஸ் கலரில் போடுறேன் இந்த த்ரெட்டு. கிராஸில் அப்படியே ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். ஸ்டோன் செயின் வச்சாச்சு, அடுத்து இப்போ பீட் வைக்க போகிறேன். We
அந்த பீட் வைக்கிற ஊசி வந்து நான் எடுத்துக்கலை. இதில் இதுலேயே வந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்பர் 23 தான் எடுத்திருக்கேன். அதில் தான் வந்து பீடும் வச்சுக்குவேன், எல்லாமே வந்து நான் இதுலேயே பண்ணிக்குவேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து அந்தந்த ஊசியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பீட் வைக்கிற ஊசி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து முடிக்கலாம். அதுவும் போடுவேன், அதில் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும், இதுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இதில் ப்ராக்டிஸ் ஆனங்காட்டி பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ண அதே கலர் த்ரெட்டாக இருக்காங்காட்டி தெரியவே மாட்டேங்குது. பாருங்க போட்டாச்சு. இது போடுறதுக்காக லைன்ஸ் வந்து நான் போடுறேன். சாக் பீஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா ஸ்லைட் பென்சில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்லைட் பென்சில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து நம்ம வரையலாம், அதுக்காக வந்துட்டு அது யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் இந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் சாக் பீஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஏன் இப்போ கிளம்பு, இந்த செக்குடுக்கெல்லாம் வந்து பீடு வைக்கிறேன். பீடு வச்சுட்டு கோல்டன் த்ரெட் வச்சுட்டு அதுக்கு வந்து அவுட்லைன்ஸ் வந்து போட போகிறேன். இந்த சாக் பீஸில் போட்டோம் அப்படின்னா எண்ணெய் போட்டிருந்தோம்னாலும் அது அழிஞ்சிரும், போட போடவே அழிஞ்சிரும், அப்போ நீட்டாக இருக்கும். டிசைன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ட்ரைஸ் எடுப்போம். ட்ரைஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே டிசைனில் தான் போடணும், ஆனால் இப்படி சாக் பீஸில் போடும்போது நம்ம
போட போட ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இந்த டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன் நான், போட்டு முடிச்சிட்டேன் நான். இது போட்டுட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பீட் வச்சுட்டு அதுக்கு அவுட்டரில் ரெண்டு பக்கம் வந்து கோல்டன் த்ரெட் வச்சு வெறும் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது வந்து கட் ஒர்க் பண்ணியிருக்கேன், சென்டரில் கட் ஒர்க் பண்ணி பின்னாடி வந்து அந்த சாரியினுடைய இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சாரியிலிருந்து கொஞ்சம் கட் பண்ணி இந்த துணி வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன் நான். வச்சுட்டு இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள் இந்த டிசைன் வந்து இதில் இருக்கிற இந்த டிசைனை வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன் நான். சாரியினுடைய கலரில் வந்து போட்டுட்டு அதில் பீடு இதெல்லாம் வச்சுருக்கேன். பீடு ஸ்டோனு இது மட்டும் வந்து வச்சு த்ரெட் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து காப்பர் பீடு வச்சுருக்கேன் நான். இது பாருங்கள் இதை முடிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லீவு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஸ்லீவ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் வந்து இன்னும் நான் போடலை, போடாமல் வந்து இது பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் போட்டுட்டு ஸ்லீவ் போடும்போதே உங்களுக்கு வந்து ஸ்லீவ் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிசைனும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.